ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எம் அதாவது வந்து எல்லா விதமான எஃப்எம்மும் வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் பார்க்குறது, கிறிஸ்டன் கிளியராக வந்து நீங்கள் எப்படி வந்து லிசன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து வேறு எந்த ஆப்லேயுமே கிடையாது. நீங்கள் வேறு ஆப் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இத்தனை எஃப்எம் வந்து அந்த ஆப்பில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நிறையா ஆப்பை நான் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஆப் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்எம்க்காக தனியாக வந்து ஒரு செட்டு வாங்குவீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆண்டனா நீங்கள் போடணும், ஆண்டனா மேலே வைக்கணும், கீழே வைக்கணும், இல்லைன்னா கரகரப்பாக கேட்கும், இந்த மாதிரி கேட்கும், கிறிஸ்டன் கிளியராக வந்து கேட்காது. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்டன் கிளியராக வந்து எல்லா விதமான ரேடியோ வந்து நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து எப்படி வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வந்து ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் நிறையா ஆப் இருக்குது, பட் அந்த ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து எடுக்கும், ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து எடுக்காது. ஸோ வந்து எல்லா விதமான ரேடியோ ஸ்டேஷனும் எடுக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணனீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான எஃப்எம்மே இருக்குது. சூரியன் எஃப்எம், ஹலோ எஃப்எம், ஈரோடு எஃப்எம், ரேடியோ சிட்டி, ரேடியோ மிர்ச்சி, பிகே எஃப்எம், இந்த மாதிரி வந்து நிறையா விதமான எஃப்எம்ஸ் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, புதுச்சேரி, தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, ஊட்டி, கொடைக்கானல், கோயம்புத்தூர், நாகர்கோவில், காரைக்கால். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலோட ஆடியோ தந்தி டிவி, பாலிமர் நியூஸ், புதிய தலைமுறை, நியூஸ் 7. ஸோ இந்த மாதிரி வந்து நியூஸ் சேனலோட ஆடியோ மட்டும் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதில் எது உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கிளிக் பண்ணினீங்கன்னா வந்து கிறிஸ்டன் கிளியராக வந்து கேட்கும். இதுக்கு நீங்கள் எந்த ஆண்டனாவும் தேவையில்லை, அதே போல் எந்த ஹெட்செட்டும் வந்து கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜய் எஃப்எம்னு தனியாக கொடுத்துருக்காங்க, அஜித் எஃப்எம்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட சாங்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். விஜய் எஃப்எம்னா விஜயோட சாங்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்ருக்கும், அஜித்தோடதுன்னா அஜித் ப்ளே ஆகிட்ருக்கும். அதே போல் வந்து ஏஆர் ரஹ்மானோடது, அதே போல் வந்து ஏஆர் ரஹ்மான் லைட் அப்படிங்கிறது. ஸோ இளையராஜா ஏஆர் ரஹ்மானோடது கம்பிஷனோட எஃப்எம் ஒன்று இருக்குது. ஸோ இளையராஜா ரேடியோ, இசைஞானி ரேடியோ, இளையராஜா சூப்பர், அப்புறமேது ஜே ஏசுதாஸ் அவர்களோடது, அது கூட SBBயோடது, யுவன் சங்கர் ராஜ். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவரோடது, அனிருத்தோடது, ஹரிஷ் ஜெயராஜ், வித்யாசாகர், தேவா, ஹரிகரன், உன்னிகிருஷ்ணன், மோகன், மலேசியா வாசுதேவன், கே.எஸ். சித்ரா, ஜானகி. ஸோ இவங்களுக்கு எல்லாருமே இண்டிவிஜுவலாக ரேடியோ இருக்குது. ஸோ இதில் ஏதாவது இண்டிவிஜுவலாக இவங்களோட சாங்ஸ் மட்டும் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட சாங்ஸ் மட்டும் தனியாகவே ப்ளே ஆகும். அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு காமெடி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து வடிவேலு காமெடி வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழைய பாடல்கள் மட்டுமே கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க, ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில், ஸோ பழைய பாடல் ரேடியோ மட்டும்தான், பழைய பாடல் மட்டுமே கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க, ஸோ அதுக்கும் தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க பழைய பாடல் அப்படிங்கிற அந்த தனியான எஃப்எம் வந்து அதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களோட லோக்கல் எஃப்எம்ஸும் கொடுத்துருக்குறாங்க, திருப்பூர் எஃப்எம், புள்ளாச்சி எஃப்எம், கரூர் எஃப்எம், ஒசூர் எஃப்எம், இந்த மாதிரி வந்து ஊர் வயசாகவே தனித்தனியாக வந்து எஃப்எம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்கள் ஊரில் இருக்கிற எஃப்எம்மும் இதில் வந்து கண்டிப்பாக எடுக்கும். ஸோ இது வந்து நான் ஓவர் வியூவாக தான் காமிக்கிறேன், நான் நிறைய எஃப்எம் இருக்கிறதுனால எல்லாமே நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. ப்ளே பண்ணி காமிக்கிறப்ப ஏதாவது சாங்ஸ் ப்ளே ஆச்சு அப்படின்னா ஸோ காப்பிரைட்ஸ் ப்ராப்ளத்தினால இந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது நீங்கள் எது கிளிக் பண்ணிங்கனாலுமே 100% ஒர்க் ஆகும், எல்லா எஃப்எம் வந்து ப்ளே ஆகும். ஒரு சில டைம் வந்து சர்வர் இஷ்யூனால் மட்டும் வந்து ஸ்டேஷன் ஆஃப்லைன் அப்படின்னு வருமே தவிர மற்றபடி வந்து 100% வந்து ப்ளே ஆகும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து மற்ற எந்த ஆப்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து இத்தனை எஃப்எம் வந்து கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் வந்து கண்டிப்பாக ப்ளே ஆகாது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 100% எல்லாமே ப்ளே ஆகும். நான் ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டேன். இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன எஃப்எம் வேணும் அப்படிங்கிற வந்து மேலே சர்ச் பார்க்கறது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஃபேவரட் எஃப்எம் வந்து நீங்கள் ஃபேவரட் எஃப்எம்மாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு எஃப்எம் வந்து மட்டும் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வாங்கிட மலைக்கோட்டை மாநகரில் தரத்தில் ரகத்தில் கைராசியில் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை.
ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டின் கிளியராக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கேட்க முடியும். ஸோ இதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற ஹாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபேவரட்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.